சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி ரியல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகும் 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/8 வரமிளகாய் அதோடய சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன், அதை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனை பொறுத்தளவுக்கு அதிகமாக மசாலா ஆட் பண்ணாமல் வெங்காயம் மிளகாயோட ரியல் ஃப்ளேவர்லேயே வந்து இதை வறுத்தெடுக்கிறோம். இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அரைப்பதை வெந்ததும் இது கூட துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ணுறப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும், சாப்பிட்றக்கும் செம்மையாக இருக்கும். இந்த 5-10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக விடலாம் கறியோட தன்மையை பொறுத்து. இப்போ ஒரு அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.